ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளுடைய புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணீங்க. முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸ் ரிவியூ பண்ணக்கூடிய இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுன்றது கேட்டுக்கிறேன். அதற்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஆனால் அந்த அறிவிப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு காமெடி நடந்திருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மாவட்ட செயலாளர் எல்லாருமே கூட்டி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, 117 தொகுதியில ஜெயிச்சா போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு, ஆனா அதற்காக நம்ம இங்க கட்சி நடத்தல அப்படின்ற மாதிரி முதல் வார்த்தை ஒண்ணு சொன்னாரு. சரி, அது ஏதோ ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது திமுகவா ஆட்சிக்கு வர விடாம பண்றதுக்காக இங்க பல முனை போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது, நிறைய சதி வேலைகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பொடி வச்சு பேச ஆரம்பிச்சாரு. அடுத்து ஒரு விஷயம் சொல்லும் போதுதான் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா செமையான ஒரு சிரிப்பலை ஏற்படுத்ததான் சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, சிலரை கட்டாயப்படுத்தி புதிதாக கட்சி ஆரம்பிச்சு நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சாடி பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நாம் ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காக சிலரை கட்டாயப்படுத்தி கட்சி தொடங்க வைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ரஜினி சாரை பத்தினாக்கா இன்டைரக்டா தாக்கி பேசுற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு நிதர்சனமான உண்மைனாக்கா, ரஜினி சாரை யாருமே வந்து கட்டாயப்படுத்த முடியாது, யாருமே அவர் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள் இருந்து அவருடைய நெருங்கி வட்டத்தில் இருக்கும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் மீண்டும் பார்த்தினாக்கா இங்க ஏதோ பின்னாடி வந்து வேற ஒரு கட்சி இருந்தா அவர் ஃபோர்ஸ் பண்ணி அவர் அதனாலதான் ஏதோ கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இவர் இங்க ஒரு பில்டப் கொடுக்கறதா இங்க ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இவர் சொல்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கே வந்தாலுமே கூட அப்ப ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சாக்கா திமுக தோத்துருன்றதா அவர் ஒத்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இங்க ஒரு கேள்விக்குறி எழுந்தது. சோ அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தினாக்கா ரஜினி சாருடைய அந்த ஒரு பயம் வந்து போச்சு. சோ ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சா நம்ம தோத்துருவோம், அப்ப அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இவர் கேக்குறதா இருக்கிற. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அவர் சொன்னதெல்லாம் செம காமெடி எல்லாம் நிறைய இருக்கு. 1971 எலெக்ஷன்ல வந்த மாதிரி, அதே போல 1996 தேர்தலில் ஜெயிச்ச மாதிரி இந்த தட்டி நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பெரிய ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்ததுதான் சொல்லணும். ஏன்னா 1971ல இவங்க யாரால ஜெயிச்சாங்கன்றது நல்லாவே தெரியும். அதே போல 1996 எலெக்ஷன்ல ரஜினி சார் வாய்ஸ் ஓவர் கொடுத்து திமுகவுடைய கூட்டணி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெற்றுன்னு தெரியும். சோ இந்த இடத்துல நம்ம கவனமா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அதாவது 1996 எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சது காரணமே ரஜினி சார் தான். ஆனா ரஜினி சாருக்கு எதிர்ப்பா நின்று இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னு சொல்றாங்க. அதாவது தங்களை ஜெயிக்க வச்ச ஒருத்தர் எதிர்த்து நின்று இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது செம காமெடியா தான் இருக்குன்னு சொல்லணும். இதை விட ஒரு ஹைலைட்டான காமெடி என்னன்னாக்கா, அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுறாரு ஸ்டாலின் அவர்கள். இதுதான் இருக்கிறதுலே ஒரு செமையான ஒரு காமெடின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க 200 தொகுதி ஜெயிக்கிறதுலாம் அடுத்த கதை. கடைசியா திமுக பத்தினாக்கா 100 எம்எல்ஏக்கு ஜெயிச்சது 1996 எலெக்ஷன்ல, அதுவும் ரஜினி சார் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த எலெக்ஷன்ல தான். சோ இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சதே பாத்தீங்கன்னா அந்த 1996 எலெக்ஷன்ல தான். அதற்கு முக்கியமான காரணமே ரஜினி சார் தான். ரஜினி சார் இவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது இவங்க 100 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம்ட்டா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த ட்ரிபிள் டிஜிட் தொடவே முடியலதான் சொல்லணும். சோ இப்ப இவங்க ரஜினி சாருக்கு எதிர்ப்பா நின்றுட்டு 200 தொகுதியில ஜெயிக்கணும்னு சொல்றது கண்டிப்பா வந்து ஒரு அரசியல் புரிஞ்சுக்காம ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, இவர் அதைத்தான் புரிஞ்சுக்காம பேசுறாரு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபேக்டையே அவர் புரிஞ்சுக்காம பேசிருக்காரு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு வீடியோ கான்ல லிங்க் ஒன்னு கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் போய் பாருங்க. சோ என்ன ஃபேக்ட், என்ன நடந்திருக்கு, என்ன வரலாறுன்னே தெரியாம பேசிருக்காரு தான் சொல்லணும். ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல சோ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, 2011ல மத்தியில் இருந்த பாஜக அரசு தந்ததோ என்னவோ, வெறும் 500 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2011 மத்தியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் இவர் பாஜக அரசு தந்ததுன்னு சொல்லும் போதே இவருக்கு என்ன ஃபேக்ட் நடந்திருக்கு, ஹிஸ்டரியில என்ன வரலாறுன்னு தெரியாம பேசியிருக்காரு தான் சொல்லணும். சரி, அதோட விட்டாரா. அடுத்ததா 2012 தமிழகத்துல ஏற்பட்ட அந்த வறட்சியின் காரணமாக மத்திய அரசு கிட்ட தமிழக அரசு 9,000 கோடி ரூபாய் நிதியுதவி கேட்டிருந்தது. ஆனா அப்ப இருந்த பாஜக அரசு, மத்தியில இருந்த பாஜக அரசு தந்ததோ வெறும் 600 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. சோ 2011 இருந்தது காங்கிரஸ் கட்சி மத்தியில, 2012 இருந்ததும் காங்கிரஸ் கட்சி. பாஜக அரசு பதவி ஏற்றதே பாத்தீங்கன்னா 2014 எலெக்ஷன்ல தான் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. சோ 2011, 2012, 2013 இந்த 3 வருஷமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருந்தது, மத்தியில இருந்தது. சோ அது கூட தெரிஞ்சுக்காம எப்படி இவர் வந்து ஒரு ஃபேக்சுவல் ஏற்படுத்திருக்காரு அப்படின்றது நல்லாவே இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்கு கூட தெரியாம ஒரு அரசியலை பத்தி ஒரு புரிதல் இல்லாம பேசக்கூடிய ஒரு நபர் 200 தொகுதியில ஜெயிக்கணும், அதுவும் 1996 எலெக்ஷன்ல ரஜினி சார் நமக்கு வாங்கி கொடுத்த அந்த வெற்றி மாரி பல மடங்கு அதிகமா பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லாம் இங்க அரசியல பத்தினாக்கா இவங்களுடைய தோல்வி பயத்தை தான் காட்டுதுன்னு சொல்லணும். இப்பவே இந்த அளவுக்கு இருக்குனாக்கா ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சாக்கா எந்த அளவுக்கு இது தாறுமாறா எகிற போது அவங்களோட பயம் அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.